வணக்கம். லைன் செய்திகளுக்காக லைன் டி புவனேஸ்வரி. தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் அரிசி தானமாக வழங்கியது வேலூர் பாலார் சிட்டி லைன் சங்கம் மற்றும் அன்னதானம் வழங்கியது திருப்போரூர் லைன் சங்கம். லைன்ஸ் அப் சார்பாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை லைன்ஸ் கிளிக்கில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் தெரிவித்தார். சென்ற வாரம் பதில் அளித்தவர்களுக்கான சிறப்பு குழுக்கள் நேரல் நிகழ்ச்சி 8/11/2020 அன்று லைன்ஸ் அப் அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கம் அரிசி தானமாக வழங்கியது. கண் பரிசோதனை முகாம் நடத்தியது திருவண்ணாமலை ராமணர் லைன் சங்கம். மதுராந்தகம் தொன்மைநகர் லைன் சங்கம் அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கியது. ராணிப்பேட்டை லைன் சங்கம் மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் சிறப்பு அறிவுரை வழங்கியது. காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம் இனிப்புடன் அன்னதானம் வழங்கியது. குடியாத்தம் நகர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் மன்னதானம் வழங்கியது. இரத்த தானம் வழங்கியது திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம். லைன்ஸ் குவிஸின் இந்த வாரத்தின் முதல் வினா கேட்கப்படுகின்றது. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் வேலூர் பாலார் சிட்டி லைன் சங்கம் சார்பாக 8/11/2020 அன்று மாவட்ட தலைவர் MJF லைன் சி ராஜு அவர்களின் பேரன் பிறந்த நாளை முன்னிட்டு 7 எளிய மக்களுக்கு 25 கிலோ அரிசி தானமாக வழங்கப்பட்டது. மேலும் 9/11/2020 அன்று திருப்போரூர் லைன் சங்கம் மாவட்ட தலைவர் PMJF லைன் பி தாமோதரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்கள் 100 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியது. அச்சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர் கலந்து கொண்டு இச்சேவையினை ஆற்றினார்கள். லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் லயன் யூ விக்ரம் அவர்கள் தெரிவித்ததாவது, மாவட்டத்தில் நடக்கும் லைன் சங்கத்தின் நிகழ்ச்சிகளில் லைன்ஸ் அப் சார்பாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தும் லைன்ஸ் கிளிக்கில் எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். 10 மண்டலங்களில் உதயம் முதல் அந்தி வரை டான் டு டெஸ்க் நிகழ்வுகளும் மண்டல வட்டார தலைவர்களுக்கான பயிலரங்கம் மற்றும் சிகரம் தொடு பயிற்சியாளர்களின் மேம்பாட்டு பயிற்சி ஆகிய நிகழ்வில் லைன்ஸ் அப் சார்பாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தும் லைன்ஸ் உள்ளது என்றும் அதை எப்போது வேண்டுமானாலும் நமது லைன்ஸ் அன்பர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். லைன்ஸ் அப் லைன்ஸ் நியூஸில் வரும் லைன்ஸ் குவிஸின் 4வது வார குழுக்கள் ஆரணி லைன்ஸ் அப் அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் லயன் யூ விக்ரம் அவர்களுடன் இணைந்து லயன் டி புவனேஸ்வரி அவர்கள் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதில் 2/11/2020 முதல் 6/11/2020 வரை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்பட்டது. தினமும் சரியான விடை அளிக்கும் 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு பரிசுகளை வழங்குபவர்கள் மாவட்ட தலைவர் PMJF லயன் என் ராஜா மற்றும் GAV ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் டாக்டர் எம் கல்லழகர் அவர்கள். 5 நாட்களும் சரியான விடை அளிக்கும் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு சிறப்பு பரிசுகளை வழங்குபவர் PST ஸ்கூலின் மாவட்ட தலைவர் PMJF லயன் டி ராமலிங்கம் அவர்கள். முதல் நாள் குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 அதிர்ஷ்டசாலிகள் லயன் பி பாலாஜி இயக்குனர் திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம், லயன் கே ரகுராமன் செயலாளர் திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம். ரகுராமன் செக்ரட்டரி லைன்ஸ் கிளப் ஆஃப் திருவண்ணாமலை மலைநகர் லைன்ஸ் கிளப். வாழ்த்துக்கள் சார், ரகுராமன் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். லைன் பி பாலாஜி டைரக்டர் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருவண்ணாமலை மலைநகர் லைன்ஸ் கிளப். என்னங்க அவங்க மலைநகர் லைன்ஸ் கிளப்புக்கு என்னங்க இப்படி ஒரு லக்கி, பயங்கரமா பேசிட்டு போறீங்களே. 2 நாள் குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 அதிர்ஷ்டசாலிகள் MJF லயன் சி சுமதி, லியோ மாவட்ட தலைவர் கண்ணமங்கலம் டவுன் லைன் சங்கம், லயன் எஸ் கௌரி ஜெகநாத் மாவட்ட தலைவர் ராணிப்பேட்டை லைன் சங்கம். MJF லயன் சி சுமதி, லியோ டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் லயன்ஸ் கிளப் ஆஃப் கண்ணமங்கலம் டவுன், லயன் எஸ் கௌரி ஜெகநாத் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் லைன்ஸ் கிளப் ஆஃப் ராணிப்பேட், வாழ்த்துக்கள் ஜெகநாதன் சார். 3 நாள் குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 அதிர்ஷ்டசாலிகள் MJF லயன் பி ஓம் பிரகாஷ் வட்டார தலைவர் மாமல்லபுரம் நகர லைன் சங்கம், லயன் பி பூபால தலைவர் பணப்பாக்கம் கிரீன் டவுன் லைன் சங்கம். MJF லயன் பி ஓம் பிரகாஷ் வட்டார தலைவர் ஜூன் சேர்பர்சன்
லைன் பி பூபாலன் பிரசிடென்ட் லைன்ஸ் கிளப் ஆஃப் பணப்பாக்கம் கிரீன் டவுன். நான்காம் நாள் குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அதிர்ஷ்டசாலிகள் லயன் பி பாபு, மாவட்ட தலைவர் திருவண்ணாமலை ஹோஸ்ட் லைன் சங்கம், லயன் ஆர் லக்ஷ்மணன் தலைவர் முகுந்தராயபுரம் லைன் சங்கம். திருவண்ணாமலை ஹோஸ்ட் லைன் சங்கத்தினுடைய இயக்குனர் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் மாவட்ட தலைவர் லயன் பி பாபு அவர்தான் வந்து இந்த வாட்டி நாலாவது நாள் பிரைஸை வந்து வின் பண்ணிருக்காரு. லயன் ஆர் லக்ஷ்மணன் பிரசிடென்ட் லைன்ஸ் கிளப் ஆஃப் முகுந்தராயபுரம். ஐந்தாம் நாள் குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அதிர்ஷ்டசாலிகள் லயன் கே சந்திரசேகரன் வட்டார தலைவர் திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம், லயன் ஆர் அனந்தராமன் மாவட்ட பயிற்சியாளர் ஆரணி சில்க் சிட்டி லைன் சங்கம். ஜோன் சேர்பர்சன் லயன் கே சந்திரசேகரன் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருவண்ணாமலை மலைநகர், லயன் ஆர் அனந்தராமன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனர் மாவட்ட பயிற்சியாளர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனர் லைன்ஸ் கிளப் ஆஃப் ஆர்மி சில்க் சிட்டி. ஐந்து நாட்களும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்து சிறப்பு குழுக்களில் சிறப்பு பரிசினை பெறும் ஒரு அதிர்ஷ்டசாலி லயன் எஸ் விவேகானந்தம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மாவட்ட தலைவர் குடியாத்தம் நகர லைன் சங்கம். பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு வாழ்த்துக்களையும் பரிசினை வழங்கியவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் லயன் யூ விக்ரம் அவர்கள். காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கத்தின் சார்பாக 8/11/2020 அன்று தினசரி சேவையுடன் இணைந்து மண்டல சேவையாக ஏழை எளிய மக்களுக்கு 50 கிலோ அரிசி தானமாக வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இச்சேவைகளை ஆற்றினார்கள். திருவண்ணாமலை ராமணர் லைன் சங்கம் சார்பாக 8/11/2020 அன்று திருவண்ணாமலை தேரடி வீதியில் உள்ள ஸ்ரீ கோகுல் கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் முன்னாள் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், விஷன் கேர் நிறுவனத்தின் உரிமையாளர் டி புருஷோத்தமன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார்கள். இந்த கண் பரிசோதனை முகாமில் சுமார் 120 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். மதுராந்தகம் தொன்மைநகர லைன் சங்கத்தின் சார்பாக 8/11/2020 அன்று சிறுநல்லூர் பிரேம் இல்லத்தில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு மதிய உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள். ராணிப்பேட்டை லைன் சங்கத்தின் சார்பாக 8/11/2020 அன்று கவர்மெண்ட் ஐடிஐ ராணிப்பேட்டை பயிற்சி நிலையத்தில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் முண்டாள் மண்டல தலைவர், வட்டார தலைவர் MJF லயன் இன்ஜினியர் ஜி ரத்தினம் அவர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் சிறப்புரை ஆற்றினார்கள். அச்சங்கத்தின் தலைவர் லயன் ஆர் சங்கர், செயலாளர் லயன் இ சடகோபன், பொருளாளர் லயன் BT ரகுபதி, மேலும் மாவட்ட தலைவர்கள் லயன் ஆர் ரவிசங்கர், லயன் எஸ் கௌரி ஜெகநாத், மூத்த உறுப்பினர்கள், சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம் சார்பில் 9/11/2020 அன்று சங்கத்தின் மாவட்ட தலைவர் MJF லயன் எஸ் தாமோதரன் அவர்களின் இளைய மகன் இன்ஜினியர் டி தனுஷ்குமார் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டும் GLT ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் இன்ஜினியர் யு கோகுலகிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தினர் சார்பிலும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தின் உட்புறம் உள்ள அருள்மிகு திரிகால ஞானேஸ்வரர் சிவனாலயம் மற்றும் வள்ளலார் அருள் நிலையத்தில் இனிப்புடன் சிறப்பு அன்னதானம் 350 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் சங்கத்தின் தலைவர் MJF லயன் சி உதயகுமார், செயலாளர் லயன் வி பத்மநாபன், பொருளாளர் லயன் இ சீனிவாசன், மாவட்ட தலைவர் MJF லயன் எஸ் தாமோதரன், மாவட்ட தலைவர் MJF லயன் ஜி விக்ரம் ஷகாவத், GLT ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் இன்ஜினியர் யு கோகுலகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் டி தணிகாச்சலம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள். குடியாத்தம் நகர லைன் சங்கம் சார்பாக 8/11/2020 அன்று மண்டல தலைவர் PMJF லயன் MK பொன்னம்பலம் அவர்களது கரங்களால் ஏழை எளிய மக்கள் 25 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் 9/11/2020 அன்று 15 நபர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள். வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் 8/11/2020 அன்று நாள்தோறும் அன்னதானம் என்ற திட்டம் மூலம் 100 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியது. மேலும் 9/11/2020 அன்று 35 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியது. அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள்.
திருவண்ணாமலை மலைநகர் லைன்ஸ் சங்கத்தின் சார்பில் 9/11/2020 அன்று திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அவசர தேவைக்காக ஒரு யூனிட் ரத்தம் திரு யாசின் அவர்களால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் லயன் பி கருணாகரன், லயன் கே ஆறுமுகம், லயன் கே சம்பத்குமார், லயன் என் மணிகண்டன், லயன் ஜி சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். லைன்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். லைன்ஸ் நியூஸில் வரும் லைன்ஸ் குவிசன் இந்த வாரத்தின் முதல் வினாவை காண்போம். பன்னாட்டு லைன்ஸ் சங்கங்களில் YCE-இன் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ யங் சேர்பர்சன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன் பி யூத் சேர்பர்சன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன் சி யங் கேம்ப்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன் டி யூத் கேம்ப்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். கேள்விக்கான சரியான விடையை 10/11/2020 மாலை 4 மணிக்குள் 8300-8771 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய முறை: உங்கள் பெயர், உங்கள் லைன்ஸ் பதவி, உங்கள் சங்கம், கேள்விக்கான விடை. தினமும் சரியான விடை அளிக்கும் ஒரு நபருக்கும், 5 நாட்கள் தொடர்ந்து சரியான விடை அளிக்கும் ஒரு நபருக்கும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து இவ்வாரத்திலிருந்து பரிசுகள் வழங்கப்படும் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிறு தோறும் மாலை 5:30 நேரலை குலுக்கல் நடைபெறும் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தினமும் சரியான விடையளிக்கும் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு பரிசுகளை வழங்குபவர் சர்வீஸ் சேர்பர்சன் MJF லயன் இன்ஜினியர் ஜி ரத்தினம் அவர்கள். 5 நாட்களும் சரியான விடை அளிக்கும் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு சிறப்பு பரிசுகளை வழங்குபவர் PST ஸ்கூலிங் மாவட்ட தலைவர் PMJF லயன் டி ராமலிங்கம் அவர்கள். பதிலை சொல்லுங்க, பரிசை அள்ளுங்க. லைன்ஸ் செய்திகளை linesup.in என்ற இணைய முகவரி மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.